குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்திபீடம் வாயிலாக மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிந்தைய 115 நாட்கள், அதாவது ஏப்ரலிலிருந்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 115 நாட்கள் எப்படி மிகச்சிறந்த யோக பலன்கள் ஏற்பட போகுது, அதை எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம், இந்த ஜோதிட ஆய்வை இந்த பதிவில் நம்ம தொகுத்து பார்க்கலாம். நேயர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது குரு பயிற்சி ஆகிடுச்சு. முக்கியமான ராசிகளில் மேஷராசியும் ஒன்று. என்ன சார் முக்கியத்துவம்னா, குரு உங்கள் ராசிக்கு தான் வந்திருக்காரு. அப்போது ஜென்மகுரு பொதுவாக பல தீய பலன்களை கொடுப்பாருன்றது ஜோதிட வழக்கம். ஆனால் இங்கே ராகுவும் குருவும் சேர்ந்துருக்காங்க. ஸோ குரு ராகும் சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுது, நான் முன்னாடி என்னோடய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், அந்தனம் தனித்து நின்ற இடம் பால். குருவானவர் தனியாக நின்னா, அதுவும் ஜென்மத்தில், ஜென்மம்னா ராசி, ஜென்ம ராசி. நேர்களே, மேஷத்தை ஜென்ம ராசியாகவோ ஜென்ம லக்னமாகவோ கொண்டவர்களுக்கு இந்த பதிவு பொருந்தும். சரியா? சரி. ஸோ உங்களுடைய லக்னம் அல்லது ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஷத்தில் குரு நின்னார்னா நிச்சயமாக அதுதான் உங்களுக்கு வந்து ஜென்மகுரு. கூட ராகு சேர்ந்துருக்கும் போது குரு சண்டால யோகம். சரி, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மேஷராசிக்கு ஜென்மகுருவாக பலன் தர மாட்டார். இதில் மாற்றுக்கருத்தே வேண்டாம். சரியா? மேஷராசிக்கு நட்பு கிரகமான குரு, அதிமித்திர கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிட வழக்கத்தில். அதாவது மிக மிக நல்ல ஒரு இணக்கமான அமைப்பை கொண்ட கிரகம். சில ராசிகளில் சில கிரகங்கள் நட்பாக இருக்கும், சில கிரகங்கள் பகையாக இருக்கும், சில கிரகங்கள் நட்பு இல்லாமல் பகையும் இல்லாமல் சமமாக இருக்கும், சில கிரகங்கள் நீச்சமாகும், சிலது உச்சமாகும். சரியா? அந்த அடிப்படையில் குரு பகவான் அதிமித்திர கிரகம் மேஷத்துக்கு, அதாவது முக்கியமான நட்பு கிரகம். ஸோ அந்த நட்பு கிரகம் உங்கள் ராசியில் வந்து உக்காந்துருச்சு. சரி, அடுத்து மேஷத்துக்கு குரு யார்? பாக்யாதிபதி மற்றும் விரையாதிபதி. பாக்யஸ்தானம்ன்றது தர்ம பலன்கள், நல்ல கருத்துக்கள், தெய்வ நம்பிக்கை, முன்னோர்களின் வழிகாட்டுதல், மகான்களின் நல்ல ஆசீர்வாதம், தந்தையாரின் அனுகூலம், தொலைதூர பிரயாணங்களால் நன்மை, ஆன்மீக காரியங்களினால் மரியாதையும் மக்கள் மத்தியில் புகழும் செல்வாக்கும் கிடைக்கிற அமைப்பு. இது எல்லாமே 9ஆம் இடம். அதேமாதிரி 9ஆம் இடம்ன்றது இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம், ஞானம், குருமார்களுடைய உபதேசங்கள் கிடைக்கும், வித்தை கற்றுக்கலாம். இதெல்லாம் 9ஆம் இடம். சரியா? அப்படிப்பட்ட 9க்கு அதிபதி, 12க்கு அதிபதி. 12ஆம் இடம் வெளிநாடு, கடல் கடந்து போகிற தூர தேசம். புரிஞ்சுதுங்களா? கடல் சார்ந்த பொருட்கள், செலவினம், படுக்கை, பெட்டு. சரியா? தாம்பத்திய உறவு, அது ஏன்னா கட்டில் சார்ந்த இடம் அப்படின்றதுனால அது தாம்பத்திய உறவுன்னு சொல்லலாம். தூக்கம், அதுவும் கட்டில் தானே கிடைக்கிறது, தூக்கம், நல்ல தூக்கம் கிடைக்கிறது, அது 12ஆம் இடம். ஸோ இந்த 9 மற்றும் 12ஆம் இடத்தை தன்னுடைய வீடுகளாக கொண்ட குரு பகவான் ராசிக்கு வந்துட்டார். ராசியில் யார் இருக்கா? குரு இருக்கா. குரு ப்ளஸ் ராகு, ஆல்ரெடி ராகு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இருந்துகிட்ருக்கார். கரெக்டா? சரி, இப்போ இந்த குருவும் ராகுவும் ஒன்றா இணையும் போது என்ன ஆக போகுது? மிக மிக முக்கியமான அமைப்பு. குரு ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பிளானட், அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்கக்கூடிய அல்லது பெருசாக்கி பார்க்கக்கூடிய அமைப்பை கொண்ட ஒரு கிரகம். ஓகேயா? ராகுவும் அதே தான். ராகுவும் ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பிளானட் தான். ஆனால் குருன்றது நிஜம், ராகுன்றது நிழல். இவ்வளோதான். புரிஞ்சுதா? குருன்றது உண்மையிலேயே தர்மவான்கள், ராகுன்றது ஏதோ ஒரு காரணத்துக்காக தர்மம் செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறவங்க, இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான அரசியல்வாதிகள். அதுதான். சரியா? அப்போது இப்படிப்பட்ட 2 பேரும் எதிரெதிர் துருவங்கள்னு சொல்லக்கூடிய 2 கிரகமும் ஒரு வீட்டில் இருக்குது. அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திர சாரம். எது வரைக்கும்? செப்டம்பர் வரைக்கும். அதுக்கு பிறகு குரு பகவான் செப்டம்பருக்கு மேலே வக்ர நிலை அடைகிறார். ராகு செப்டம்பருக்கு மேலே முன்னாடி ராசி மீனத்துக்கு போயிடுறார். ஸோ அந்த இந்த 115 நாள் தான் இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரே நட்சத்திரத்தில். அஸ்வினி யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். மேஷராசி லக்னக்காரங்களுக்கு கேது எங்கே இருக்குது? 7ஆம் இடத்துல இருக்குது. ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுது, கணவன் மனைவி உறவுகளில் திருப்தி இல்லாத சூழலை ஏற்படுத்துது. சண்டை சச்சரவு, பிரிவு பிடிவாதங்களை ஏற்படுத்துது. மனக்குழப்பம், இந்த வாழ்க்கை எதுக்கடாக வாழ்ந்தோம், எதுக்கடாக கல்யாணம் பண்ணுன்ற ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது மேஷத்துக்கு. கேது அந்த இடத்துல இருந்து இந்த குழப்பத்தில் இன்னும் பெருசாக்கிட்டு இருந்தார். இப்போ ராகு ராசியில் இருக்கார், கேது ஏழில் இருக்கார். ரெண்டு பேருமே ஆகாதவங்க. ராகு என்ன பண்ணுவார், மண்டையை குழப்பிடுவார். கேது என்ன பண்ணுவார், நம்ம வீட்டு அம்மா அல்லது ஹஸ்பண்டோட மனைவி அல்லது கணவனோட மண்டையை குழப்பிடுவாங்க. உங்கள் மண்டையை ராகு குழப்புறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மண்டையை கேது குழப்புது. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுது, ரெண்டு பேர் மண்டையும் குழம்பி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கிறது தான் அமைப்பு. கடந்த ஒரு வருஷமாக நிறைய மேஷராசி வீடுகளில், மேஷ லக்ன வீடுகளில் நான் இதை பார்த்துருக்கேன். சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க நிறைய பேர்த்து கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போது ரீசெண்டாக மேஷத்தை வந்து ராசியாக லக்னமாக கொண்டவங்களுக்கு அதுவும் பண்ணுது, ரெண்டு பாம்புகளும் சேர்ந்து. ஏன்னா கேதுவும் ராகவும் பாம்பு கிரகங்கள் இல்லையா. சரி, இப்போது இந்த குருவினுடைய அமைப்பும் ராகுவினுடைய அமைப்பும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த கணவன் மனைவி உறவுகள் இருந்த பிரச்சனையை சுமூகமாக்குது. எப்படி, கேதுவை தன்னுடைய சுப பார்வையால் சாந்தப்படுத்துகிறார் குரு பகவான். ராகுவை தன்னுடைய சேர்க்கையால் ராகுவினுடைய கெட்ட குணங்களை தனக்குள்ளே உறிஞ்சிக்கிட்டு தன்னுடைய நற்குணங்களை ராகு கொடுக்குறாரு. ஸோ என்ன ஆகுது, உப்பு தண்ணி நல்ல தண்ணி சேருது. கொஞ்சம் நல்ல தண்ணி கூட உப்பு தண்ணி சேர்ந்தால் என்ன ஆகும், ரொம்ப உப்பாக இருந்தது போய் கொஞ்சம் ஓரளவுக்கு பேர் பண்ணுற அளவுக்கு ஆகும்ல, அந்த மாதிரி தான். புரிஞ்சதா? இதுதான் நடக்குது. ஸோ மனக்குழப்பம் குறையும். தொழிலில் நல்ல மண்டை ஷார்ப்பாக வேலை செய்யும். வேலையில் புதுசாக யுக்திகள் கண்டுபிடிச்சி வேலையில் பணம் சம்பாதிக்கிறது, வேலையை பெருசு பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் செய்வீங்க. சிலருக்கு, அதாவது எழுத்து கலை இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மிக உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும். கதாசிரியர்களுக்கு நல்ல கதை தோணும். கவிஞர்களுக்கு கற்பனை வளம் அப்படியே எங்கேயோ போகும். ஓகே, ரிசர்ச் பண்ணுறவங்க ஆய்வாளர்களுக்கும் நல்ல மூளை வேலை செய்யும். மூளை ஷார்ப்னஸ். மாணவர்களுக்கு சூப்பராக கல்வி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு, குரு வந்த உடனே ராகுவோட. சரி, கேதுவை குரு பார்க்குறாருல, அதனால் என்ன ஆகுது, இந்த 4-5 மாதம் செப்டம்பர் வரைக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மேசராசிக்காரர்கள் கணவனோ அல்லது மனைவியோ ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை தீரும். ஒரு பக்கமாக படுக்க போட்டு திருப்பியும் ஓரளவுக்கு அவங்கள நல்ல ஹெல்த்து கொண்டு வரும். பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்ற அளவுக்கு. மனைவி அல்லது கணவன் விரக்தியில் சும்மா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருந்தாங்களே, அது மாறும். கொஞ்சம் உங்கள் கூட ஆக்டிவாக இன்வால்வ் ஆவாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் காதில் வாங்குவாங்க. இது வரைக்கும் காதிலே வாங்காமல் இருந்தவங்க இப்போ காதில் வாங்குவாங்க. புரிஞ்சதுங்களா? இது ஒரு சிறப்பான அமைப்பு. குரு பகவானின் பார்வை 5, 7 மற்றும் 9 இடங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு புதுசாக கன்சீவ் ஆகிடுதுங்க, குழந்தை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சொத்து கைக்கு வரும். இருந்தாலும் சற்று தாமதப்பட்டு சில கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வம்பு வழக்கு போய் தான் வரும். காரணம், சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்குது. சரியா? ஆல்ரெடி மேஷத்துக்கு 11ஆம் இடமான லாபத்தில் சனி இருக்காரா, இந்த குரு பயிற்சி வந்துடுச்சா, இது ரொம்ப சிறப்பான அமைப்பு. நல்லா பயன்படுத்திக்கணும். அற்புதமாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு வெளிநாடு போக மாட்டீங்க, ஆனால் அது போகிறதுக்காக விசா, பாஸ்போர்ட்டு, கோர்ஸ் படிக்கிறது, ஜிஆர்இ, டோஃபல், இந்த ஐஎல்டிஎஸ் படிப்பாங்கள்ல, இந்த மாதிரி படித்து மார்க் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமாக பண்ணுவீங்க. போகிறோம், இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் போகணும், அதுக்கு இப்போ வேலை செய்ய, அந்த மாதிரி. புரிஞ்சுதா? இப்போ இல்லை, போகிறதுக்கான நடவடிக்கைகளை இப்போ செய்வீங்க. சரியா? அது ஆனால் உங்கள் தசபுக்தி பொறுத்து தான். உங்கள் தசபுக்தி சப்போர்ட் பண்ணால் இப்போ கூட நீங்கள் போகலாம். சிலருக்கு நல்ல வெளிநாடு அமைப்புகளுக்கான தசபுக்தி இருந்ததுன்னா டக்குன்னு போகலாம். சரியா? அதே போல் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை தீரும். அப்பா சம்பாரித்த சொத்துன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்கள் கைக்கு வரும். அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். எப்படி, ஒரு பாகம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதை விற்றுட்டு நீங்கள் அந்த காசை வச்சு வேறு ஏதாவது தொழிலோ அல்லது ஏதோ பண்ணலாம். இது அல்லது அப்பா கடனை உடனே வாங்கி அப்பா வச்சுருந்த சொத்தில் இருந்த கடன்லாம் அடைச்சிட்டு அந்த சொத்தை அப்படி நீங்களே வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய நடக்கலாம். தந்தை அவர் சம்பாதித்தது அது உங்களுக்கு இப்போ வந்து சேரக்கூடிய அமைப்பு வரும். அது புகழாக இருக்கலாம், நல்ல பேராக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. சரிங்களா? அல்லது அவருடைய வேலை, அவருடைய போஸ்ட்டுக்கு அடுத்து அரசியல் எல்லாம், அப்பாவுக்கு அப்புறம் மகன் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒன்று. அடுத்து அது நல்லா கவனிங்க, 5, 7, 9, 11 இப்படி இந்த 4 வீடுகளும் சூப்பராக பலமாகுது. 3 வீடு குருவால், 11ஆம் வீடு சனியால். ஸோ அருமையாக இருக்குங்க. மேஷராசிக்காரங்க தயவு செஞ்சு காரணம் சொல்லாதீங்க, எஞ்சி போய் வேலையை பாருங்கள். ஏன்னா இப்போ எடுக்கிற முயற்சிகள் லைஃப்பில் ரொம்ப காலத்துக்கு பலன் கொடுக்கும், நல்லா போகும். சரியா? அவரவர் ஜாதகம் ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. நீங்களே நேரில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னதான் மேஷத்துக்கு லக்னமோ ராசியாக இருந்து இப்போ நான் சொல்கிற பலன் உங்களுக்கு ஒத்து போனாலும் தயவுசெய்து உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றது நல்லா பார்த்துங்க. ஏன்னா உங்கள் ஜாதகம் தான் அந்த அமைப்பை நல்லா கொண்டு போகும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புக்தி இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் சொல்கிற பலன்களும் நல்லா வேலை செய்யும், இல்லைன்னா அறகுறையாகவே போயிடும். கல்வி சூப்பராக இருக்கும், நல்ல அதுவும் உயர்கல்வி ரிசர்ச் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இன்னும் சூப்பராக டாப்பில் போகும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலுக்காக சற்று கடன் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிறது இப்போ பண்ணலாம், இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். புரிஞ்சா? ஓவராக கணக்கு வழக்கு இல்லாமல் தப்பான ஆட்களெல்லாம் கூட வச்சுட்டு அவன் சொல்கிறான்றதுக்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனை வாங்கிடக்கூடாது. லாபஸ்தானத்தில் சனி இருந்து ராசி லக்னமான மேஷத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்க்குது. குரு ராகு இந்த 2 கிரகமும் சனியோடைய பார்வைக்குள்ளே போகுது, ஆனால் சனி குருவோட பார்வைக்குள்ளே போகலை. அப்போ என்ன அர்த்தம்? என்னதான் அந்த குழப்பங்கள் இதெல்லாம் மண்டைக்குள்ளே இருந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் சில நேரங்கள் நம்மளையே தெரியாமல் சில தேவையற்ற பயம் வரும், ஏற்படும். சிலருக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக புக் எடுத்து வச்சா கொட்டாய் வருது சார், வேலைக்குன்னு போகலான்னு பார்த்தா கைகள்லாம் வலிக்குது சார், இந்த மாதிரி உங்களையே அறியாமல் சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மேலோங்கும். இதையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி ஜெயிக்கிறதெல்லாம் உங்களோட இது இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த 115 நாள் மேஷ லக்னக்காரங்க தொட்டது தொடங்கும், அருமையாக இருக்குது, பயப்பட வேணாம். ஜென்ம குருவாக இருக்கார் சார், அந்த குருவை சனி பார்க்குறாரு, அதனால் ஜென்ம குருவோட இது போச்சு. கூட ராகு இருக்கார், சண்டால யோகம், திருப்பியும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே தான், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி கெட்டவனான ராகு கெட்டு போகிறான். ஏன்னா இன்னொரு கெட்டவனான சனி அங்கே பார்க்குறாரு. சரியா? கெட்டவன் கெட்டு போய் கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்லவன் குரு இருக்கார். ஸோ கவலை இல்லை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிளாஸ்டிக்கு, சிந்தட்டிக்கு, ஃபைபரு, டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி. ஆர்டர்ஸ், வெளிநாட்டு ஆர்டர்ஸ், நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தம் தொடர்பு கிடைக்கும். அது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியோ அந்த மாதிரி ஏதோ சம்திங், அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் திடீர்னு ஒரு வெளிநாடு கஸ்டமரோ அந்த மாதிரி ஏதோ கிடைக்கும். சரிங்களா? சிறப்பாக இருக்குது, கவலையே பட வேணாம், அருமையாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது சூரிய நாராயண பெருமாள், திருச்செந்தூர் முருகப்பெருமான். நல்லா சிறப்பாக வழிபாடு பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. முல்லை மலரால் முருகப்பெருமானுக்கு முல்லை மலர் சார்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அருமையாக இருக்குது. திருச்செந்தூர் போக முடியல சார்னா நதிக்கரை ஓரங்களில் அல்லது நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகாலயங்களுக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? சரி, சிறப்பாக இருக்கும் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஒரு ஆய்வு பதிவு தான், ஏன்னா இதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நேயர்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறத பொறுத்து தான் நாங்கள் இதனுடைய ஆத்தென்டிசிட்டி இருக்குது, மற்ற நேயர்களுக்கு அப்போ தான் அது போய் சேரும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கப்பா, ஒரு வரி போட்டால் கூட போதும். சரியா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்ளித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.